ஹே குட் மார்னிங் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹிடன் ஜெம்மை பார்க்குறதுக்காக அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கோம். வழக்கம் போல் தான் நம்ம இப்போ கோபிச்செட்டிப்பாளையமில் தான் இருக்கோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் கிடையாது, இது வந்து சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு ஊர். இது வந்து கோபி சத்தி மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையான தெரிஞ்ச ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு. ஆனால் அதே சமயத்தில் எல்லாத்துக்கும் தெரியாது, ஒரு சிலருக்கு தான் தெரியும். இது அடிக்கடி அங்கே மீன் வாங்குறதுக்கு கூட போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம். போகிற வழியே பார்த்திங்கன்னா ஃபுல் நேச்சராக இருக்கும், ஃபுல்லாக காடு தோட்டம் அப்படின்னு. இன்னும் அந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து நிறைய விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போகிற வழியில் சொல்கிறேன் என்ன அது எந்த இடம், அதோடய பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம். அவசர அவசரமாக இப்போ கிளம்பிகிட்ருக்குறோம், போகிற வழியில் பேசிகிட்டே போவோம். ஈரோட்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடத்துக்கு காலேஜ் பிரிவுன்னு ஒரு இடம் வரும். காலேஜ் பிரிவு அந்த ஜங்ஷனில் வந்து நம்ம ரைட் கட் பண்ணி பங்களாபுதூர் போகிற வழியில் நம்ம போகணும். நம்ம போகிற வழி செம அழகாக இருந்துச்சு, செம நேச்சரோடு இருந்தது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வாய்க்கால், எனக்கு ரைட் சைடு நம்ம போகிற வழியில் ஃபுல்லாக வயல். தண்ணி போயிட்டுருக்கிறதுனால நிறையா வந்து இந்த நெல் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாகவே வந்து வயல்வெளி வந்து பச்சை பசேன்னு இருந்துச்சு, ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. அதனால் இப்போ அதை தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே ரெண்டு பக்கம் பச்சை பசேன்னு இருக்கும், நல்லா நீர்ப்பாசனம் வாய்க்கால் ஓடுறதுனால நல்லா விவசாயம் பண்ணுறாங்க, நிறையா நெல் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து வாய்க்கால் நீர்ப்பாசனங்கிறதுனால ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நெல் தான் சாகுபடி பண்ணுறாங்க. அப்படியே வயலுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தோம்னா பின்னாடி மழை தெரிஞ்சுக்கிட்டு செம்ம அழகாக இருக்கும், செம்ம சீனாக இருக்கும் இங்கே. அப்படியே வயலுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அப்படியே மலைங்கள்லாம் தெரியும். இந்த மலைங்கள்லாம் தெரியுது இல்லையா, இதில் ஒரு மலை பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். சரி, போகிற வழியில் இருக்கிற நேச்சரை வந்து அப்படியே பார்த்துட்டு குயிக்காக நம்ம சீக்கிரமாக போகணும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து லேட்டாக தான் கிளம்பியிருக்கிறோம் வீட்டிலேருந்தே, இப்போவே மணி 8:30 ஆயிடுச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 6:30-7 மணிக்கெல்லாம் வந்து அங்கே இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெயில் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ வந்து இப்போதைக்கு வந்து கிளைமேட்டு ஒரு க்ளவுடியாக தான் இருக்குது, மழை வர மாதிரி தான் இருக்குது. மழை வந்தாலும் பிரச்சனை, ரொம்ப வெயில் வந்துருச்சுனாலும் பிரச்சனை. அதனால் நம்ம சீக்கிரமாக போய் மெயின் அட்ராக்ஷனை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வரும்போது நேச்சரை ரசிச்சுட்டே வருவோம். காலேஜ் பிரிவில் ரைட்டில் கட் பண்ணோம். ரைட்டில் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டே இருந்தோம், பங்களாபுதூர் வந்துட்டோம். பங்களாபுதூர்ன்ற ஊரில் வந்து ஒரு 3 ரோடு கட் ஆகும், அந்த 3 ரோடில் வந்து நம்ம லெஃப்டில் கட் பண்ணி போகணும். இப்போ வந்து பங்களாபுதூரில் லெஃப்ட் எடுத்து நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னா வாணிப்புத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும். வாணிப்புத்தூரில் வந்து நம்ம ரைட் கட் பண்ணி உள்ளே போகணும். இங்கிருந்து நம்ம போக வேண்டிய இடம் வந்து 7 கிலோமீட்டர். அதனால் இப்போ அந்த வழியில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம், பாருங்க மலை தெரியுது, அந்த மலை பக்கத்தில் தான் இருக்குது நம்ம சொன்ன இடம். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ரோடாக தான் இருக்கும், அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஊருக்குள்ளே பூந்து பூந்து வரும், சிங்கிள் ரோடாக இருக்கும், ஒரு கார் வந்துச்சுன்னா இன்னொரு வண்டி வந்து போகவே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பைக்கில் வந்தால் பிரச்சனை இல்லை, காரில் வர்றவங்க வந்து இந்த ரோட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். என்ன தான் நம்ம கூகுள் மேப் போட்டாலும் கூகுள் மேப் வந்து சரியாக காட்ட மாட்டேங்குது, அதனால் நம்ம இங்கே லோக்கலில் மக்களை கேட்டு கேட்டு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி வழி தெரிலன்னா லோக்கலில் மக்களை கேட்டுக்குங்க, கூகுள் மேப்பை ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் சுற்றி சுற்றி தான் வழியெல்லாம் காட்டுது. ரோடு பார்த்தீங்களா, மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிறது அடையாளமாக எப்படி இருக்குது ரோடு. ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், எங்கேருந்து வேணாலும் ஆடு மாடுன்னு எல்லாம் ஓடி வரும். ஸோ நம்ம ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது குண்டேரிப்பள்ளம் டேம். இப்போ வரைக்கும் வந்து நம்ம எங்கே வரப்போகிறோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லாமையே இருந்தேன் இல்லையா. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து குண்டேரிப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அன்ஃபெமிலியரான ஒரு டேம். Thank you.
இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 ஆயிடுச்சு நம்ம வந்து சேர்றதுக்கு. ஏன்னா வர்ற வழி ஃபுல்லாக வந்து ரொம்ப சின்ன சின்ன ரோடாக இருந்ததுனால நம்ம ஊருக்குள்ளெல்லாம் ரொம்ப ஸ்பீடெல்லாம் வர முடியல. ஸோ வந்துட்டோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, குண்டேரிப்பள்ளம் அணை. குண்டேரிப்பள்ளம் அணை வந்து இந்த ஏரியா மக்களுக்கு, ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் குண்டேரிப்பள்ளம் அணை அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸான விஷயம் வந்து இங்கே மீன், குண்டேரிப்பள்ளம் அணையிலேயே வளர்த்து விற்கிற மீன். இந்த மீன் வந்து நிறைய பேர் ஏர்லி மார்னிங் வந்து காலையில் சீக்கிரமாகவே வந்து வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து முன்னாடி நம்ம பின்னாடி தெரியுது பாருங்கள், இந்த கேட் போட்டிருக்காங்கல்ல, இந்த கேட்டை வந்து திறந்து விட்ருப்பாங்க. டேம் மேலேயே நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு, இப்போல்லாம் வந்து இதை பிளாக் பண்ணிட்டாங்க, இந்த கேட்டை வந்து மூடி இருக்கிறாங்க, நம்மளால் வந்து உள்ளே போகவே முடியாது. எப்போவாது ஒரு விசேஷ டைமில் மட்டும்தான் திறந்து விடுவாங்களாம், இப்போ வந்து அது திறக்கிறது இல்லை. அதனால் இப்போ இங்கே வர்றவங்க வந்து மோஸ்ட்லி மீன் வாங்குறதுக்கு மட்டும்தான் வராங்க. இந்த குண்டேரி பள்ளத்தை ஒட்டி இருக்கிற ஊர் தான் வந்து வினோபா நகர். வினோபா நகரை தாண்டின உடனே தான் நம்ம வந்து ரைட் கட் பண்ணி குண்டேரி பள்ளத்துக்கு உள்ளே போகணும், அதாவது டேம் மேலே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, டேம் மேலே நடந்து போகிறதுக்கு விடாததுனால சைடில் வந்து டேமை ஒட்டின மாதிரியே டேமுக்குள்ளே வந்து அந்த தண்ணி ஓரத்துலேயே வந்து மீன் பிடிக்கிறத வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த மீனை வாங்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க மக்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை ஒட்டின மாதிரியே அந்த மீன் விற்கிறத வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதே வழியில் நம்ம உள்ளே வந்து நம்ம இப்போ டேமை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மக்கள்லாம் வந்து நிற்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பேர் மீன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம அந்த டேமை உள்ளே வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம நல்லா தண்ணி பக்கத்துலேயே வந்துட்டோம். இது வந்து டேமோட இன்சைட் வியூ. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை, பின்னாடி வந்து மழை தெரியுது பாருங்கள். ஸோ அப்படியே இங்கே ரொம்ப வெயில் இல்லை, அதனால் நல்லாயிருக்கு, கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. இந்த மலை ஓரத்தில் தண்ணி, அது பக்கத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம், காற்று செமையாக இருக்குது, ஒரு ஒரு ஃபீலே வந்து செமையாக இருக்குது. ஸோ இங்கே வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம மேலே நடந்து என்ஜாய் பண்ண முடியலனாலும் இந்த வியூவை என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செமையான ஏரியா இது வந்து. இப்போ நம்ம டேமை வந்து உள்ளே பார்த்துட்ருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அணையோட திறந்து விடுற பகுதியெல்லாம் இருக்கும். ஸோ தண்ணி இப்போ போகணும் அப்படின்னா தண்ணி வந்து இப்போ பாதி தான் இருக்குது. தண்ணி அதிகமாகும் போது இந்த அணையை வந்து திறந்து விடுவாங்க. ஸோ அந்த மதகுன்னு சொல்லுவாங்க, அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து டேம் மேலே நடக்கிற பகுதி, அந்த சைடில் அப்படியே செவர்லாம் தெரியுது பாருங்கள். அது வந்து அந்த டேம் மேலே வந்து திறந்து விட்டுட்டு இருக்கும்போது மக்கள்லாம் வந்து நடந்து போவாங்க. இதில் நடந்து கடைசி வரைக்கும் போயிட்டு அந்த கடைசியில் ஒரு மதகு இருக்கும், அங்கே கடைசியில் ஒரு மதகு இருக்கும், அதை வந்து அது வரைக்கும் நடந்து போயிட்டு வருவாங்க. ஸோ இந்த மேலே நடக்கிற பகுதி பாருங்கள். இங்கே நிறைய தமிழ் சினிமாலாம் கூட எடுத்திருக்காங்க, சரத்குமாரோடது நாட்டாமல் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய சினிமா எடுத்திருக்காங்க, எனக்கு கரெக்டாக இப்போ ரீகலெக்ட் பண்ண முடியல என்னென்ன சினிமாங்கிறத சொல்ல முடியல, ஆனால் இங்கே நிறைய சினிமா எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற பரிசல் வந்து இங்கே குண்டேரிப்பள்ளம் டேம்லேயே மீன் பிடிக்கிறதுக்குனே இருப்பாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பரிசல் தான் இது. அவங்க இப்போ ஆல்ரெடி காலையில் மீன் பிடிச்சிட்டு வந்து மீனை வந்து சைடில் விற்றுட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களோட பரிசலில் இப்போ நிறுத்திட்டு போயிருக்காங்க. நல்லாயிருக்கு, இங்கே வந்தாலே வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது சீனு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்மளை உள்ளே விட மாட்டாங்க, டேம் மேலே இனிமேல் நடந்து போக முடியாது. இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அப்படியே டேமுக்குள்ளே வந்தேன் இல்லையா, அந்த மீன் விற்கிற இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே தண்ணி ஓரமாகவே நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். தண்ணி ஓரமாகவே எவ்வளோ தூரம் நடந்து போக முடியுதோ பார்க்கலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கேன்.
இந்த டேமுக்கு பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது 1980ல கட்டி முடிச்சதா வந்து போட்டிருக்காங்க இல்லையா. மேபி அது ஃபர்ஸ்ட் டைம் இனாகிரேட் பண்ற வரைக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் தான் அவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், 1980ல முடிச்சதா. ஏன்னா எங்க தாத்தா வந்து ஒரு சிவில் கான்ட்ராக்டர், அவரும் வந்து இந்த டேம்ல பார்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது எங்க தாத்தா ஒரு 1990 அந்த மாதிரி பீரியட்ல வந்து இந்த டேமை ஒன் ஆஃப் த கான்ட்ராக்டராக வேலை செஞ்சார். ஏன்னா நாங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா, ஸ்கூல் முடித்த உடனே லீவுக்கே வந்து இங்கே டேமுக்கு இந்த வேலை செய்கிற இடத்துக்கெல்லாம் தான் வருவோம். வந்து தாத்தா கூட ஒரு 1 or 2 days இருந்துட்டு நாங்கள் வந்து லீவ் முடிஞ்ச உடனே போயிடுவோம். ஸோ அதனால் இந்த டேமுக்கும் எனக்கும் வந்து ஒரு ஃபேமிலி கனெக்டே இருக்குது. தாத்தாவும் சிவில் கான்ட்ராக்டர், இங்கே வேலை செஞ்சுருக்கோம். லீவ் டைம்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள், அதாவது நான், என் தம்பி, சித்தப்பா பசங்க, அந்த மாதிரி எல்லார்த்தையும் பேரம்பேத்திங்களெல்லாம் வந்து அவர் கூப்பிட்டு வந்துடுவார் வேலை செய்கிற இடத்துக்கு, சைட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுவார். 1 or 2 days இருந்துட்டு, ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தானே, 1 or 2 days இருப்போம், இல்லை ஈவினிங் கூட கிளம்பி போயிடுவோம். ஸோ அதனால் இந்த டேம் கூட வந்து நம்மளுக்கு தாத்தா வேலை செஞ்சதுனால ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது. சரி, நம்ம முடிஞ்ச வரைக்கும் டேமை கவர் பண்ணியாச்சு, பார்த்தாச்சு உள்ளே வந்து. இனி நம்ம கிளம்ப வேண்டியது தான். மீன் வாங்க வந்தவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மீன் பிடிச்சிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு எல்லாம் எடை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க டோக்கன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. கீழேயே டேமுக்கு வெளியவே ஆஃபீஸ் இருக்கும், அங்கே வந்து டோக்கன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த டோக்கனை கொடுத்து அந்த டோக்கன் படி தான் வந்து மீன் கொடுப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து மீன் வாங்க போயிட்டுருக்காங்க. நம்மளும் இனி கிளம்ப வேண்டியது தான். நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் வந்து 23 வருஷமாக இருக்கிறேங்க. 23 வருஷமாக இருக்கீங்களா? 23 வருஷமாக இருக்கிறேன். இங்கே சொந்த ஊரே உங்களுக்கு இங்கே தான்? என்னோட சொந்த ஊரே இதாக தாங்க. வரமாட்டேங்க. பகல்ல ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணி 6 மணி மாதிரி ஒரு சுமார் அந்த டைம்ல போனோம்னா வந்தோம்னா பாக்கலாங்க. மானு, பன்றி, என்னெல்லாம் மிருகம் இருக்கும் இங்க? பன்னி, யானை, யானை, சிறுத்தை. சிறுத்தை வருமா? சிறுத்தினா எப்பவாவது வரும். லெப்பர்டு, லெப்பர்டு, லெப்பர்டு இருக்கு. லெப்பர்டு இருக்கு. சிறுத்தினா மெயின் சீட்டா இல்லைங்க, லெப்பர்டு இருக்கு. லெப்பர்டு இருக்கு, லெப்பர்டு இருக்கு. அது வந்து பார்க்க முடியாதுங்க. அது வந்து உள்ள ரொம்ப உள்ள எப்பவாவது ரொம்ப ரேரா வரும். ரேரா வந்து அது திடீர்னு உள்ள ஃபாரஸ்ட்குள்ள போ, அப்படி உள்ள போறமானுங்க ஊருக்கு போறதுக்கு. ஆமா, அப்படி போகும்போது மட்டும் நீங்க அந்த வழியே ஊரெல்லாம் இருக்குது உள்ள இறங்குறவக்கம் ஏற இடத்துலயே ஒரு ஊரு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறு சிறு. ஆமா ஆமா ஆமா, சிறுசா அந்த மலை வந்து கீழே போய் ஜாயிண்ட் ஆகுங்க. அந்த ஜாயிண்ட் ஆகுது. ஆமா, நான் வரும்போது உள்ள லெஃப்ட்ல ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு பாருங்க, ரூட் அப்படியே போகுங்க. ரூட் அங்க போகுங்க, அப்புறம் இப்படியும் போகுங்க ரூட். அங்க போனீங்கன்னா வந்து விளாங்கொம்பை. விளாங்கொம்பை கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 40 குடும்பம் இருக்கு. 40 குடும்பம் இருக்கு. 40 குடும்பம் இருக்கு. எல்லாருமே விவசாயம் தான். எல்லா விவசாயம் எல்லாம் இல்லை, அவங்க எல்லாம் தக்கதான் வராங்க. ஓ, வெளியே வெளியே வேற வேலைக்கு. வேற வேலைக்கு. அப்புறம் அங்க பாங்காடல் கிடைக்கிறது பார்த்து சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்குவாங்க அப்படி. ஆனா இங்க நல்லா இருக்கு, காத்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. வந்துட்டீங்கன்னாவே இங்க வந்தீங்கன்னா ஒரு மன திருப்தி. அதான் ஆனா என்ன மேல விடுறது இல்லை இல்லையா? மேல டேம் மேல நடக்கிறது விடுறது இல்ல. போலாமா? குண்டேரிப்பள்ளம் டேமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் போர்டில் போட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அணையோட அளவு வந்து 722 மீட்டர், மிகை நீர் வழிந்தோடியின் நீளம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு புரியலை. 95 மீட்டர் போட்டிருக்கிறாங்க. அணையோட தன்மை வந்து மண் அணை. நிறை நீர் மட்டம் 300.090 மீட்டர்.
உச்ச நீர்மட்டம் வந்து 301, அணையின் மேல் மட்டம் வந்து 303.800, நீர் பரப்பு தொகுதி வந்து 56.26 hectare. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா குண்டேரிப்பள்ளம் அணையின் நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் வினோபா நகர் கொங்கர்பாளையம், இதுதான் வந்து எக்ஸாக்டான அட்ரஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த டேம் இருக்கிறதோட எக்ஸாக்டான அட்ரஸ். சண்டே வந்து 10 மணிக்கு மேலே இந்த கேட்டை திறப்பாங்க, மேலே போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 10:30 ஆகுது, இப்போ வரைக்கும் வந்து கேட்டை திறக்கலை. ஸோ அதனால் அந்த டைமிங் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நம்பி வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து டேமை ஒட்டின மாதிரியே அந்த மீன் வாங்க போகிற ஏரியாவில் உள்ளே போய் நம்ம டேமை நல்லபடியாக சுற்றி பார்க்கலாம். டேமுக்கு மேலே மட்டும்தான் போக முடியாது, ஆனால் டேமுக்கு பக்கத்துலேயே அந்த தண்ணிக்கு பக்கத்துலேயே போய் மீன் வெட்டுறதை பார்க்கலாம். மீன் பிடிச்சிட்டு வந்து அவங்க அளந்து கொடுக்குற, அதாவது மீன் கூட வாங்கலாம், நம்ம டேமையும் சுற்றி பார்த்துக்கலாம். குண்டேரிப்பள்ளத்தை வந்து டேமை நம்ம சுற்றி பார்த்தாச்சு, ஒரு சூப்பரான ட்ரிப்பு. ஏன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன கனெக்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம டேமுக்குள்ளே சுற்றி பார்த்தாச்சு, மீன் வாங்குற மீன் பிடிச்சி விற்கிற இடத்தையும் நம்ம பார்த்தாச்சு. சரி, நம்ம வந்து கிளம்புற டைம் ஆயிடுச்சு, நம்ம இன்னைக்கு கிளம்பணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.